வணக்கம் வெல்கம் டு எஸ்கேஎஸ் காய் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிறுதானிய உணவுகளில் ஒன்றான வரகரிசி வரக அரிசியை வச்சு பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க நான் இப்போ ஒன்றரை டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிக்குங்க ஒரு ஆறு டைம் ஏழு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சிறுதானிய உணவுகள்னாவே சொல்ல தேவையில்லை அதிக சத்துக்கள் நிறைந்திருக்கும் நீங்களும் வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை உங்கள் வீட்டில் சிறுதானிய உணவுகள் ஏதாவது ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் அதே டம்ளரில் ஒரு கா டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க அந்த வாஷ் பண்ண தண்ணியிலையே பாசிப்பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு டைம் நல்லா கழுவி கீழே ஊற்றிடுங்க நீங்கள் தினமும் சாப்பாடு அரிசி பொங்கல் இட்லி தோசை அப்படின்னு இந்த நார்மல் அரிசிலேயே செய்கிறதுக்கு நீங்கள் சிறுதானிய உணவுகளில் பொங்கல் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ நல்லா ரெண்டையுமே வாஷ் பண்ணியாச்சு நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தீங்களோ நான் இப்போ ஒன்றரை டம்ளர் எடுத்தேன் ஒரு டம்ளருக்கு மூணு அப்படிங்கிற மாதிரி ஒன்று டம்ளருக்கு நான் இப்போ அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது கூடவே நீங்கள் குக்கரில் ரெண்டு பச்சை மிளகாவும் இஞ்சியும் உங்கள் வீட்டில் சின்ன உருளுக்கல்ல இருந்தால் அதில் இடித்து அதை ஆட் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அப்படியே முழுசாக போடுறதுக்கு இடிச்சு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படியே இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படியே பொட்டுக்கலை சட்னி பொட்டுக்களை ரெண்டு ஸ்பூனு கொஞ்சம் தேங்காய் ரெண்டு பல் பூண்டு இஞ்சி போட்டு பச்சை மிளகா ரெண்டு போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இன்னும் இதுக்கு சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எனக்கு பொட்டுக்கலை சட்னி தான் அரைச்சிருக்கேன் நான் ஆறு விசில் விட்டேங்க விட்டதுக்கப்புறம் விசில் ஆறினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா சுவையோ சுவை வரகரிசி பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உப்பு சொல்லவே மறந்துட்டேன் நீங்கள் குக்கரில் அந்த பச்சை மிளகா போடும் போதே உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணால் தான் இந்த பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும் நெய்லேயே கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கறி நிறையா போட்டுக்கோங்க அப்புறம் முந்திரி போட்டு நல்லா வந்து அப்புறமேட்டு எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க வரகரிசி பொங்கல் ரொம்ப சுவையாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சிறுதானிய உணவுகளை உங்களோட உணவு பட்டியலில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கும் நல்லது உங்கள் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்க்கலாம் நன்றி